புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்கியும் 9 மாதங்களாக பதிவெண் கிடைக்காததால் விரக்தியடைந்த வாடிக்கையாளர்கள் தங்கள் வாகனங்களை பெட்ரோல் ஊற்றி தீக்குளுத்த முயன்ற காட்சி இது. பதிவெண் வழங்குவதில் இழுத்தடித்தது ஏன்? சென்னை மதுரவாயலில் ஸ்ரீவாரி பைக் ஷோரூம் இயங்கி வருகிறது. ஷோரூமை சசிகுமார் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த ஷோரூமில் கடந்த மார்ச் மாதம் மதுரவாயலைச் சேர்ந்த 23 வயதான கார்த்திக் என்பவர் ஒரு இருசக்கர வாகனம் வாங்கினார். வழக்கமாக புதிய வாகனம் வாங்கினால் அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் பதிவெண் வழங்கப்பட்டுவிடும். ஆனால் கார்த்திக் விஷயத்தில் 9 மாதங்களாக வாகன பதிவெண்ணை வழங்காமல் ஷோரூம் நிர்வாகம் இழுத்தடித்துள்ளது. இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதற்கான சமூக பதிவேட்டு ரசீதையும் பெற்றார். எனினும் பலனில்லை. கார்த்திக்கை போல் பாதிக்கப்பட்டவர் நெற்குன்றத்தைச் சேர்ந்த 30 வயதான ஷர்மிளா. அவரது பணிக்கு செல்வதற்காக அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டத்தின் கீழ் பதிவு செய்து வாகனம் வாங்கினார். அவருக்கும் 9 மாதங்களாக பதிவெண் வழங்கப்படாததால் அவரது மானியம் ரத்தானது. ஆனால் வங்கிக் கணக்கிலிருந்து தவணைத்தொகை மட்டும் சரியாக பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. பதிவெண் இல்லாததால் சாலையில் வாகனத்தை இயக்க முடியாமலும் வாகனம் இல்லாததால் வேலையை இழந்தும் இருவரும் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த 9 மாதங்களாக பதிவெண் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த இருவரும் வெள்ளிக்கிழமை காலை ஷோரூம் முன்பு தங்கள் வாகனத்தை நிறுத்தி அவற்றின் மீது பெட்ரோல் ஊற்றி தீக்கொளுத்த முயன்றனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருவரையும் சமாதானப்படுத்தினர். மார்ச் 24 வண்டி எடுத்தேன். எடுத்ததுலேருந்து இது என்னன்றாங்கன்னா வண்டி ரீசெஷனும் பண்ணி தர மாட்டேன்றாங்க. இப்போ போய் கேட்டால் நான் ஒரு 50-60 வாட்டி கிட்ட வந்து போயிட்டேன். இதான் இந்த ஷோரூம் மாதிரி எனக்கு வேலையும் போயிடுச்சு. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கேன். எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன். இந்த ஷோரூம் வந்து 1.5 லட்சம் ரூபா வண்டி எடுத்திருக்கேன். வண்டி எடுத்து திடீர்னு ஏமாத்திருக்காங்க. நம்பர் ரீசெஷனும் பண்ணி தர மாட்டாங்க. போய் கேட்டால் கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. ரொம்ப ஒரு மரியாதை குறைவாக நடந்துருக்காங்க. மரியாதை தர மாட்டேன்றாங்க அந்த ஷோரூமு. இதனால நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். நைட்டாக தூக்கமே வர மாட்டேன். சூசைடு அட்டன் பண்ணுற நிலைமைக்கு நான் போயிட்டேன். எடுத்து 10 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. நம்பர் கேட்டால் நம்பர் தர மாட்டாங்க. மானியம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் அம்மா வண்டி எடுத்தேன். ஆனால் மானியமும் இன்னும் வந்தப்பாடு காணும், நம்பர் வண்டியும் வந்தப்பாடு காணும். இதே ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேட்கும் போதெல்லாம் இதோ தரேன் இப்போ தரேன், அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. நானும் எத்தனையோ வாட்டி வந்து கேட்டு பார்த்துட்டும் போயிட்டேன். ஆனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டயத்தில் மட்டும் வண்டி டியூ மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கஸ்டமர் வந்தால் ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லை. வண்டி சர்வீஸ்க்கு கொடுத்தா கூட சர்வீஸ் கூட ஒழுங்காக கிடையாது. தான் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் நீதிமன்றத்திற்கு கூட செல்ல முடியாத நிலையில் தவிப்பதாக கார்த்திக் கூறினார். நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க. கரெக்டா எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவங்க விசாரிச்சு சிஎஸ்ஆர் காப்பி என் கையில குடுத்துறாங்க. நான் இப்ப கோர்ட்டு மூலமா போகலான்னு ஒரு இதுல இருக்கேன். ஆனா எனக்கு என்ன பண்ற, கோர்ட்டு மூலமா போனா எல்லாம் காசு பண காசு கேக்குறதுனால நான் என்ன பண்றேன்னா எனக்கு வழி இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. போலீசார் ஷோரூம் உரிமையாளர் சசிகுமாருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்பு டிசம்பர் 31 தேதிக்குள் அல்லது ஜனவரி 2 தேதிக்குள் பதிவெண் வழங்கிவிடுவதாகவும் அது தவறினால் புதிய வாகனங்கள் வழங்குவதாகவும் முடிவு எட்டப்பட்டது. இதையடுத்து வாடிக்கையாளர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்.